ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நிஃப்டி அதோட ஒரு குவிக் அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸோ நிஃப்டி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கிளியர் அப்வர்ட் ரேலி அண்ட் தென் வித் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த 910 நம்மளோட ஜோன் இதை கிளியராக கட் பண்ணி தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெரிய ஹேர்டில் அப்படின்றது நம்ம அந்த 960லேருந்து 980 பார்த்தோம், அண்ட் த மேக்ஸிமம் லெவல் இந்த 1550 வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து கிளியர் கேப் அப் ஆகி ஈவன் இந்த 1550 வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சு மார்க்கெட். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 பாயிண்ட் கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் இமீடியட்டாகவே போய் க்ளோஸ் பண்ணுற, ரிவர்சல் வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை மேலே எங்கேயாவது போயிட்டு எப்போயோ க்ளோஸ் ஆகுமான்றது தெரில. ரைட்னோ இங்கே ஒரு கேப் விட்டுட்டு போகுது மார்க்கெட், பார்ப்போம். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ரைட்னோ இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஏன்னா இன்னும் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் எங்கேயுமே தெரியல மார்க்கெட்டில். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஷார்ட் கன்சிடர் பண்ணணுன்னா இந்த 1550 கீழேயாவது வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஷார்ட் சைட் கன்சிடர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இப்போ இமீடியட்டாக ஷார்ட் சைட் போக வேண்டாம். ஸோ இந்த 120 அல்லது இன்னையோட ஹை இந்த 140 ரேஞ்ச், இதை வந்து நாளைக்கு கிளியர் பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலே போனால் மட்டும் லாங் சைட் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 120 50 நடுவில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஜோன் தான். ஸோ ஓரளவு அந்த செல்லர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 120 கீழேயே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போய்க்கலாம், பக்கத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. அதே மாதிரி இந்த 50 இந்த ரேஞ்ச் இந்த ஜோன் கிட்ட வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ரிவர்சல் வந்தால் மட்டும் லாங்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலாக பார்த்தோன்னா 50 கீழே தான் வந்து ஷார்ட் போகணும், பட் நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகே, இந்த 1540 மட்டும் கன்சிடர், சாரி 140 இதை உடைச்சதுனா தான் இங்கே அடுத்த ரேலி. இங்கே ஒரு 180 டெலீட் ஆயிடுச்சுன்னா அதன் ஒரு நல்ல லெவல். ஸோ இது அதுக்கப்புறம் 255 இதுதான் நம்ம தனியாக இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஏன்னா இந்த லெவல் தொட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கேருந்து கிளியர் டவுன் சைடு தான், இதுக்கு மேலே போய் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் க்ளோஸே ஆகலை வந்துட்டு. ஓகேங்களா, நாளைக்கு இந்த லெவல் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கால்லன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்துருக்கு, 90 ஈவன் 90 கட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஷார்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மினிமம் பாயிண்ட்ஸ் தான், 30-40 பாயிண்ட்ஸ் வந்துக்கலாம் வந்துருங்க, அதுக்கப்புறம் மேபி இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃப்ரெஷ் செல்லிங் போய்க்கலாம் வந்துட்டு. மேலே 140 உடச்சதுன்னா அட்லீஸ்ட் 180 ஃபஸ்ட்டு. ஸ்டாக்ஸு இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா மோட்டார் செக்டார்ஸ் அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு, ஏன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட்டு இது எல்லாமே வேறு வந்திருந்தது. இது கூடவே வந்து ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே 1.5-2% அப்படிங்கும்போது சாலிடாக மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ரிலையன்ஸ் கொஞ்ச நாளாக வந்து இந்த மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு ஒரு குஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது வந்துட்டு. ஸோ கிட்டத்தட்ட போயிட்டோம் நம்ம வந்து இந்த 2000 இந்த லெவல் ஹோல்ட் பண்ண முடியல, பட் ஆனால் 1980 மேலே ஹோல்ட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2000-2020-2060 நெக்ஸ்ட் லெவல்ஸ். ஸோ 1980 ஹோல்ட் ஆகும், அதை கட் பண்ணிச்சுனா நீங்கள் ஷார்ட் கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்க் ஃபைனலாக வந்து நம்ம 630 ஜோன் அதையும் கட் பண்ணி கிளியராகவே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுங்க பாருங்க, நீ கிளியர் சப்போர்ட்டே வந்து அந்த இடம் தான். ஸோ இனி நியூ லெவல்ஸ் தான் 630 மேலே, இந்த இடம் தான் இன்றைக்கி சப்போர்ட் கிளியராக எடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸோ 1480 இன்றைக்கி உடைக்க முடியலை, பட் நாளைக்கு உடைச்சது அப்படின்னா அடுத்து 1500 பாருங்க, இந்த ஜோன் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. 1480 உடச்சதுன்னா 1500 அண்ட் தென் 1550 மேலே டாடா மோட்டார்ஸ். ஓகே, இது தனியாக கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர், அதனால் இது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். டாடா மோட்டார்ஸ், அப்போலோ டயர், சியூபி ஸ்லோவாக போகுது மேலே. அந்த மாதிரி ஸ்டாக் தான் பிரச்சனை இல்லை, ரிவர்சல் ஆனாலும் நமக்கு பிரச்சனை வராது. ஸ்டேட் பேங்க்கு அந்த 385 அந்த ஜோன் போயிடுச்சு, பட் ஹோல்ட் பண்ண முடியல அதுக்கடுத்து. இவர் 385 கட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் போய் அதனால் அதை உடைக்க முடியலை. ஸோ
இதோட ஹை 390. ஸோ 3390 உடச்சுனா தான் நம்ம 400 407 அந்த லெவல்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு குவிக் அனாலிசிஸ் தான். மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம சொல்கிறது கரண்ட் சுச்சுவேஷன், மேபி நைட் ஏதாவது ஒரு நியூஸ் அது இல்லை நாளைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ் கேப் டவுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் தென் அதோட டெக்னிக்கல் வியூ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வியூ கொடுத்துருக்கோம் வந்துட்டு. ஸோ ஓப்பனிங்காக வந்துட்டு 1550 கீழே வந்துருச்சு அப்படின்னாலே கிளியர் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 140க்கு மேலே வந்து அப்சைடு ரேலி தான் வந்துட்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் ஓரளவு கன்சால்டேஷன் தான் நடக்கும், 50லேருந்து 140 தான். தேங்க்யூ.